Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அபிய, உங்க கம்பெனியில மேனேஜர் வேலை போட்டு உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் நல்லது, இல்லனா உங்களுக்கு தான் கஷ்டம். நானா வச்சுக்க மாட்டேங்கிறேன். அவ தான் தேவையில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு எனக்கு பிரச்சனையை கொடுக்குறான். அவளை நம்பி நான் டைரி ஃபார்ம்ல நிறைய வேற இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். என் பொண்ணோட எதிர்காலம், அவ கனவு, பெஸ்ட் பிசினஸ் உமன் அவார்டு வாங்குறது எல்லாமே சிக்கல்ல இருக்கு. உங்க பொண்ணோட எதிர்காலத்தை விடுங்க, நான் உங்க எதிர்காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட எதிர்காலமா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அபி, உங்களுக்கு பக்க பலமா உங்க கூட இல்லைன்னா உங்க வாழ்க்கையே போயிடும். என்ன ஜோசியரை சொல்றீங்க? இத நான் சொல்லல, உங்க ஜாதகம் சொல்லுது. இது வரைக்கும் எங்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டீங்க. என்ன ஜோசியரை நான் மறைச்சேன்? உங்களோட இந்த சாம்ராஜ்யத்தை எழுப்புறதுக்கான ஆரம்ப புள்ளி பாவ கணக்குன்னு உங்க ஜாதக கட்டம் சொல்லுது. நான் பாவம் செஞ்சனா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. வர்மா சார், நீங்களும் நானும் பொய் சொல்லலாம், ஆனா கட்டமும் சோடியும் பொய் சொல்லாது. நீங்க பண்ண பாவம் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க பண்ண பாவம் உருவெடுத்து வளர்ந்து உங்களை அழிக்க தயாரா இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். அது உங்களை சும்மா விடாது. நீங்க பண்ண பாவத்தில இருந்து உங்களை காப்பாத்திக்க ஒரே வழி அப்படிங்கிற புண்ணிய ஆத்மாவை உங்க கூட வேலைக்கு வச்சுக்கிறது மட்டும்தான். இத நான் சொல்லல, இந்த சோழி சொல்லுது. நான் சொன்னதெல்லாம் நடக்காம அபி உங்க கூட நல்லபடியே நடந்தாதான் அது நீங்க செஞ்ச புண்ணியம். வர்மா சார், நான் ஒண்ணு கேட்டா அதுக்கான பதில நீங்க சரியா சொல்லுவீங்களா? கேளுங்க. உங்களுக்கும் ஈசனோட சன்னதிக்கும் ஏதாவது செயல் செஞ்சு பிணக்கு இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ஜோசியரே. ரொம்ப நல்லது. அபியோட வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடக்க போகுது. அந்த விஷயம் நடக்கும்போது நீங்க பண்ண பாவ கணக்க திரும்ப படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கே செய்தி வரும். சஞ்சீவ் காட்டு சிவன் கோயிலுக்கு போறதா சொன்னல, பெரிய தப்பு நடக்குது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.